இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இயற்கை சார் ஒரு உன்னதமான கண்டுபிடிப்பு. 2017 கேரளா மாநிலத்தோட கயிறு வாரியம் கண்டுபிடிச்ச ஒரு கண்டுபிடிப்போட பேர் தான் காயர்பூவஸ்திரா. கயிறு வாரியம் தென்னை மரம் சார்ந்த உபத்தொழிலை பயணக்கூடிய விவசாயிகள் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் கேரளாவில் இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் பொருட்டு இந்த கண்டுபிடிப்பை பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கயிறு வாரியத்தினால செய்யப்படக்கூடிய கயிறுனால பெரும் விரிப்புகள் அந்த கயிறுனால செய்கிறாங்க. இது எதற்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆற்றுப்படுக்கையில் ஏற்படக்கூடிய மண்ணரிப்பை தடுக்கிறதுக்காக இதை பயன்படுத்துகிறாங்க. சோதனை அடிப்படையில் மண்ணரிப்பை தடுக்குமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக மேட்டுப்பாளையம் டு குன்னூர் இடையில இருக்கிற ரோட்ல மண்ணரிப்பு தடுக்கிறதுக்காகவும், மற்றும் கர்நாடகாவில் சில பகுதியிலையும், திருச்சூர் மற்றும் இடுக்கியில சில பகுதியிலையும் மண்ணரிப்பை தடுக்குமான்றது மாதிரி ஆய்வுகள் பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கிடைக்கப்ப இதை முன்னெடுத்துருக்காங்க. இப்போ 2020 இந்த வருஷம் வந்து ஆற்றுப்படுக்கைகள் ஓரத்தில் இதை ஆற்று படுக்கைகள் ஓரம் இந்த காயர்பூவஸ்திரான்னு சொல்லப்படக்கூடிய தென்னை நார் இலைகளால் உருவாக்கப்பட்ட பெரும் விரிப்புகளை விரிக்க போகிறாங்க. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூழலுக்கு மிக முக்கியமான அழகான இது என்னென்னா, அந்த சூழலில் இருக்கக்கூடிய ஆற்று வெள்ளம் வர்றப்ப கேரளாவில் எப்போவுமே இதுதாங்க பிரச்சனை, பெரும் மண்ணரிப்புகள் நேரிடும். அடிக்கடி பெருவெள்ளத்தை சந்திக்கிற மாநிலமானதுனால அது வந்து இதனால் தடுக்கப்படுது. அடுத்தது அந்த இடத்துல இருக்கக்கூடிய மரங்கள் ஆகட்டும் தாவரங்கள் ஆகட்டும் காக்கப்படுது. களைகள் பெருவாரியாக வளர்ற தடுக்கப்படுது. அதனால அந்த சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த மக்களுடைய வாழ்க்கை தரமும் பயன்படுது, அந்த சூழலும் பாதுகாக்கப்படுது. இப்படி ஒரு புதுமையான கண்டுபிடிப்புக்கு கேரளா அரசுக்கு ஒரு சல்யூட். நன்றி.